ராஜே, இவன் தான் தேசை. யார் யாந்தாலு? அவர் தாங்க மயில் வாகனம். கையெழுத்து வாங்கிட்டு அனுப்ப வேண்டியதானே, எதுக்கு வாசல உட்கார வச்சிருக்கியா? இல்ல சார், உங்களை பாக்கணும்னு சொல்லி அவர் தான் இங்க உட்கார்ந்துருக்காரு. நான் பேசிக்கிட்டே போறேன். நான் யாரு தெரியுமா உனக்கு? என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? யார் யானி? குலகாரன் தானே? உன் கேஸ் கிட்ட எடுத்து படிச்சேன். ஒரு ஆளை ட்ராப் பண்ணி மிரட்டி தற்கொலை பண்ண வச்சிருக்க நீ தான் மயில் வாகனங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? எடுவா ஐடி கார்டா எடு. புரியுதா? நீ குரல் கொடுத்ததுக்கே இத்தனை அடி விழுதே, நான் குரல் கொடுத்தா எத்தனை அடி விழுந்து தெரியுமா? இந்த சவால் விடுறது செங்கல் பிரிக்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். எஸ்ஐ தானே, ஓட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான், ஓட்டை பிரிச்சு இறங்கி அவனை போட்டலாம் நினைச்சு வந்தியா? சொந்த ஊர்க்காரவன், இங்க நிக்கிறவங்க பூரா சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் தம்பின் எல்லாம் பங்கு அறிஞ்சவன். என் இமையில இருந்து ஒரு முடி விழுந்தா கூட உன் கண்ணுல கத்தி எடுத்து சோர்வீர் வாழவ. ஒழுங்கா பொத்திக்கிட்டு கையெழுத்து போட்டு போயிட்டே அண்ணா. மீதி இருக்கிற 14 நாளும் நீ வர தடமும் தெரியக்கூடாது, போற இடமும் தெரியக்கூடாது. போ. எதையும் மனசுல வச்சுக்கிட்டு நினைக்கவே இல்லை.